இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை இன்னொரு முறை வாழ்த்துவதில்லை நாங்கள் பேர் ஓகை கொள்கிறோம் நண்பர் சுபேஷேசி ஜபக்குழு உங்கள் இல்லம் தேடி நீங்கள் வாழும் எல்லை தேடி இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக தன்னுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில்லை ஆழ்ந்த நன்றியோடு கூட ஆண்டவருக்கு துதி செலுத்துகிறோம் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக சாமுவேலின் புத்தகத்தின் நின்று அதன் துவக்க அத்தியாயத்தில் நற்செய்தி பணிக்கு திருச்சபைக்கு சமுதாயத்தின் மிக இன்றியமையாத ஒரு தேவைக்காக நடந்த ஒரு நிகழ்வை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் கடவுடைய ஊழியத்தை கடவுடைய பிள்ளைகள் நிறைவேற்றுவதற்காக கடவுளின் திட்டமாய் தாய்மார் ஜபத்தில் பெற்றெடுக்கிறார்கள் ஊழியக்காரர்களை நீளமான ஒரு வசனத்தை சொல்ல முடிகிறேன் கடவுடைய பிள்ளைகள் கடவுளுடைய திட்டத்தை ஜெபிக்கிற தாய்மார் மூலமாக மட்டும்தான் சரித்திரத்தில் நிறைவேற்றியிருக்கிறார்கள் ஆகினால்தான் ஆண்டவர் தம்முடைய ஊழியத்துக்காக இந்த உலகெங்கும் அவருடைய கண்கள் பாரப்பட்டு இருக்கும்போது மற்ற என் தன்னுடைய நற்செய்தி நூலை எழுதும்போது அறுப்பு மிகுது வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லி அப்படிப்பட்ட மெரிய தேவையை அரைக்கோவலாக சொல்லி ஆகையால் அறுப்புக்கு எஜமானர் தம்முடைய அறுப்புக்கு ஊழியக்காரர்கள் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக கடவுளுடைய பிள்ளைகள் பிரதானமாக வேண்டிக் கொள்ளும் மட்டும்தான் அதன் வேலைக்காரர்கள் பிறக்கிறார்கள் ஊழியக்காரர்கள் உற்பத்தி செய்யப்படுகிறார்கள் உலகமெல்லாம் பாராட்டுகின்ற தமிழ் சமுதாயம் ஏராளமான ஊழியக்காரர்களை சபைக்கும் சமுதாயத்திற்கும் உலக அரங்கிலே எழுப்பியிருக்கிறது சிறப்பாக நாற்பது ஐம்பது ஆண்டுகளில் தமிழ் சபைக்கு ஆண்டவர் செய்த மகத்துவமான கிருபை தமிழ் திருச்சபை மிஷினரிகளை நற்செய்தி பணியாளர்களை சுவிசேஷங்களை உற்பத்தி செய்கிற சபை என்று சொல்வார்கள் ஏன் அது ஜெபிக்கிற சபை அறுவடை மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் நான் என்ன செய்யலாம் எல்லாருமா சேர்ந்து வேலையாட்களாக புறப்பட்டு போயிடலாமா என்ற மனது அப்படி தான் சொல்லும் ஆனால் வேதம் என்ன சொல்லுது அறுப்புக்கு எஜமான் மட்டும்தான் ஊழியக்காரர்களை வேலைக்கு அனுப்ப முடியும் அறுப்புக்கு எஜமான் இந்த ஊழியர்களை அனுப்புவதற்காக சபை தனி மனிதர் ஊழியர் செய்ய வேண்டிய மிக முக்கியமான தொண்டு சேவை ஒப்புக்கொடுத்தல் வேண்டிக் கொள்ளுவது சமையல் புத்தகத்தில் இதை துவக்கும் போதே எல்கனாவிற்கு அண்ணா அந்நாள் என்று தமிழ் வேதாகவும் கூறுகிறது அந்நாள் ஒரு அழகு மங்கை வெறித்தனமாக ஜபித்தாள் என்று வேத வசனம் கூறுகிறது ஜபிக்கிறதுல இல்லை ஜபத்தை வாசிக்கிறது மாதிரி ஜபிக்கலாம் ஜபத்தை சொல்லலாம் ஜபத்தை பழமொழி போல் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் இங்கே அவருடைய வசனம் கூறுக்கிறது முதலாவது அதிகாரத்தில் பன்னிரெண்டாவது வசனம் அவள் கத்துடைய சந்ததியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது வேத வசனம் கூறுகிறது பொருத்தனை பண்ணி ஜபித்ததாக பதினோராவது வசனம் கூறுகிறது பத்தாம் வசனம் மனங்கசந்து அழுது கத்திரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்று வசனம் கூறுகிறது ஏலி அங்கே இருக்கிற அழகான திருச்சபையின் தலைவர் ஆசாரியர் என்று இங்கே பழைய ஏற்பாட்டு அவரை விசரிக்கிறது இவள் செய்கிற ஜபத்தை பார்த்து அவளுடைய வெறித்தனமான ஜபத்தை பார்த்து இருப்பாளோ என்று அவளை சந்தேகிக்கிறார் பக்கத்தில் வந்து உன் குடியை விட்டு விளக்கு என்று கட்டளை கொடுக்கும்போது அவள் தன் இதயத்தில் இருந்த ஆத்மாவின் துக்கத்தையெல்லாம் ஊற்றி நான் அப்படி அல்லையா ஆண்டுவரோடு கூட பொருத்தனை செய்து நான் ஜபிக்கிறேன் என்ன ஜபம் எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் ஆண்டுகள் ஜபத்தை கேட்டார் என்று விதவசனம் கூறுகிறது சரித்திரம் அத்தியாயம் அத்தியாயமாக இப்படிப்பட்ட ஜபித்த சம்பவங்களை கூறுகிறது ஒரு உண்மையை சொல்லட்டுமா இயக்கங்கள் நண்பர் சுவிசசி ஜபக்களு அதே போல் சரித்திரமங்கும் எழுப்பி தந்த சபை இயக்கங்கள் மிஷினரி ஊழியங்கள் இத்தனை சிறப்பாக அது செயல்படுவதற்கு பின்பாக மனிதர் மனுஷி மனிதர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படி ஜெபிக்கிறவர்களுக்கு பின்பாகத்தான் மக்கள் இயக்கங்கள் மலர்கிறது இயங்குகிறது செயலாற்றுகிறது சில லட்சம் குடும்பங்களாக உன்னதமான இந்த திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்காக நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவுக்கு ஆண்டவர் தந்த அரும் கிருபை ஜெபிக்கிற தாய் தந்தையரை உருவாக்கி வாலிப செல்லங்களை உருவாக்கி சிறார் சிறுமிகளை உருவாக்கி இந்த தேசத்துக்காக அக்கறை கொண்டு ஜெபிக்கிற மனிதர்களாக இயங்குவது அப்படி ஜெபிக்கிற மனிதர்கள் இயங்கும்போது ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார் பதில் செய்கிறார் அண்ணா செய்த ஜபத்திற்கு ஆண்டவர் அற்புதமான விடுதலை தந்தார் என்று வேதவசனம் கூறுகிறது அவளுக்கு ஆண்டவர் அருளுகிறார் சாமுவேல் பறக்கிறான் ஜபிக்கிற தாய்க்கு ஜபத்தின் பதிலாக ஊழியர் சாமுவேல் உருவாகிறார் ஏன் ஊழியக்காரர் இன்றைக்கு வருவதில்லை ஏன் இந்த சபையிலிருந்து இன்னும் ஊழியர் கிளம்பவே இல்லை அங்கு ஜபிக்கவே இல்லை அங்கே ஜபிக்கிற தாய்மாருக்கு இப்படிப்பட்ட ஒரு மனம் கசந்த ஒரு அழுகை இல்லை அப்படி சொன்னால் சரியாக இருக்குமா அதை தான் வேதவசனம் கூறுகிறது இன்னைக்கு குழந்தை இல்லை என்று ஜபிக்க வருகிறார் இல்லை ஆண்டவர் அற்புதமாக இந்த ஜபங்களை கேட்டு பல் செய்கிறார் அன்னாளுக்கு அப்படி ஒரு ஜபம் இருந்தது ஆண்டவர் குழந்தையை கொடுத்த மாத்திரத்தில் குழந்தையை கொண்டு வந்து தேவாலயத்தில் படைத்து மோடு கூட நான் பொருத்தனை பண்ண இந்த குழந்தையை நீங்கள் வைத்துக்கொள்ளும் ஊழியக்காரனாக்கும் என்று ஜபிக்கிறாங்க ஒப்பு கொடுக்குறாங்க இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார் குழந்தையை தந்தார் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு கவர் காணிக்க வைக்கிறார்கள் இத்தனை பெரிய மாற்றம் பாருங்கள் கர்த்தர் எனக்கு இந்த குழந்தையை தந்தார் கர்த்தருக்காக வளர்ப்பேன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து விடுவேன் பழிபீடத்திலே படைப்பேன் என்று சொல்லுகின்ற ஒப்புக்கொடுத்தல் ஒன்று கவர் காணிப்பை வைப்பேன் என்று சொல்லுகின்ற ஒப்புக்கொடுத்தல் ஒன்று பெருத்த வித்தியாசம் தமிழ் சமுதாயம் சீர்பெற்று சிறப்புற இன்னொரு தலைமுறைக்காக ஊழியத்துக்காக எழும்பி நிற்க வேண்டிய மிகப்பெரிய சவாலுக்காக இந்த காலையில் ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிப்பாராக சாமுவேல் கத்தடி சன்னிதானத்திலே படுத்திருக்கிறான் பக்கத்தில் ஏலி சபையின் மூப்பர்கள் சபையின் தலைவர்கள் சபையின் போதகர்கள் சபையின் மாதிரியாக நிற்க வேண்டிய மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அழகான பாடத்தை எலி இங்கு அழகாக போதிக்கிறார் கத்தடை அழைப்பு குட்டி சாமுவேலுக்கு வருகிறது சாமுவேலே சாமுவேலே ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது பெயர் சொல்லி அழைக்கிறார் ஒரு ஆயிரம் ஊழியக்காரர்கள் இன்றைக்கு நண்பர் சூசித்த மக்களில் இருக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்த ஒரு அழகான தருணத்தை நினைவு கூறுகிறோம் ஆண்டவருக்கு ஆழ்ந்த நன்றி சொல்ல விரும்புகிறோம் தெளிவாக அழைக்கிறார் தங்களுடைய எல்லைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற விதங்களில் ஆண்டுவர் அவர்களை பக்குவப்படுத்தி சீர்பெற்று கூர்மை கொடுத்து இங்கே ஊழியத்துக்காக வா என்று அழைக்கிறார் அழைப்பு பெற்ற ஆண்டுடைய பிள்ளைகள் அணி அணி அணியாக இனம் இனமாக மாநிலம் தோறும் வந்து குவிகிறார்கள் சாமுவேல் இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை பெற்றுக்கொள்வதற்காக படுத்திருக்கிறான் சாமுவேலே சாமுவேலே என்கிற சத்தம் வருகிறது அவன் நினைக்கிறான் ஏலி தாத்தா கூப்பிட்டாரோ தாத்தா தாத்தா நீங்கள் கூப்பிட்டீங்களா இல்லைப்பா நான் கூப்பிடல நீ போய் பாடு ரெண்டாவது ஒரு சத்தம் வருகிறது அழைப்பு வரும்போது போய் பக்கத்தில் போய் கேட்பதற்கு மாதிரியான மனிதர்கள் தேவை எல் ஒரு அழகான மாதிரியை இங்கே காண்பிக்கிறான் எப்பா ரெண்டாவது இடத்துக்கு கூட்ட அப்போ நான் கூப்பிடல இனி ஒருவேளை வேளை சாமுவேல் சத்தம் கேட்டுச்சுன்னா கவனிக்கிறியா கத்தாகவே சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன்னு சொல்லு கற்றுக் சத்தத்தை கேட்பதற்கு கற்றுக் கொடுக்கவும் எப்படி கேட்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கவும் அதற்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்றும் கற்றுக் கொடுக்கவும் மாதிரி சபையில் தேவைப்படுகிறது சௌகரியமாக உல்லாசமாக கௌரவத்துக்காக வாழ்கின்ற காலங்களில் கத்துடைய சித்தத்துக்காக கடவுளின் உளமாற திட்டத்துக்காக நீ உன்னை ஒப்புக்கொடு என்று சொல்லுகின்ற சபை தலைவர்கள் தேவை சபையில் மாதிரிகள் தேவை இன்றைக்கு ஆண்டவர் அந்த கிருபையை நமக்கு சபைக்கு தந்தா புற்றீசல் போல இளைஞர்கள் இந்த திரளான பணிக்காக தங்களுடைய தோலை கொடுக்க தலையை கொடுக்க வாழ்வை உயில் எழுதி கொடுக்க முன் வருவார்கள் எதற்கு எதற்கெல்லாமோ இளைஞர்கள் புறப்பட்டு போய்கொண்டிருக்கிற காலத்தில் உன்னதமான இந்த ஊழியத்துக்காக கத்திருக்கென்று இளைஞர்கள் திரள் திரளாக எழும்புவார்களாக எப்படி எழுபவார்கள் சிறந்த மாதிரியை சபையிலே பார்ப்பதன் மூலமாக தாய் ஜெபிப்பதன் மூலமாக ஜெபிக்கிற சபையின் மூலமாக இப்போது சிறந்த மாதிரியை சபையில் இளைஞர்கள் பார்ப்பதன் மூலமாக மூன்றாவது சத்தம் வருகிறது சமூக இல்லை சமூக எலி கற்றுக் கொடுத்த விதம் அவருக்கு தெரிகிறது கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் மைக்கேல் கிரீன் என்கிற ஒரு ஆங்கில எழுத்தாளருடைய எழுத்து எனக்கு அதிகம் பிடிக்கும் அவர் சொல்வார் இன்றைக்கி இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் இளைஞர்கள் அழைப்பை பெறுகிறார்கள் ஆண்டவர் பெயர்களை சொல்லி அழைக்கிறார் சாமு வேலை சாமு என்று சொன்னது போல சொல்லி அழைக்கிறார் அவங்க எப்படி ஜப்பிக்கிறாங்கன்னா கர்த்தாவே சொல்லும் அக்காவை அனுப்புகிறேன் என்று ஜெபிக்கிறார்கள் கத்தாவே சொல்லும் அடுத்தவரை அனுப்பும் என்று ஜபிக்கிறார்கள் என்ன விதமான வல்லமை பாருங்கள் இந்த ஜபத்துக்கு எந்த விதமான வல்லமை பெற்ற சபை பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாலிபு ஐக்கியம் பாருங்கள் எப்படிப்பட்ட கூட்டம் என்று பாருங்கள் பொறுப்பு இல்லாத அக்கறை இல்லாத ஒப்பு கொடுத்தல் இல்லாத ஜபங்களை செய்யும் போது ஊழியர்கள் அங்கு எழும்புவதில்லை ஆண்டு அந்த நிர்விசாரத்தில் நின்று எங்களையும் எங்கள் தலைமுறையையும் எங்கள் வாலிப ஐக்கியங்களையும் எங்கள் ஊழியங்களையும் நீர் காப்பீராப்பா என்று ஜெபிப்பதற்காக இன்றைக்கு காலையில் ஆண்டவர் கிருபை தருவாராக இந்த நாட்களில் ஆண்டவருக்காக மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் அருள் தருவாராக ஒரு தம்பதியை சந்தித்தேன் தாம்பரத்தில் மின்பொருள் நிறுவனத்தில் உயர் அதிகாரியாக அந்த தம்பி வேலை செய்து கொண்டிருக்கிறார் தங்கையை பார்த்து பேசினேன் அவங்களும் இன்னொரு உயர் அதிகாரிகள் அப்போது தான் பதவி பொருட்படுத்திருக்கிறார்கள் அங்கே ஊழியத்துக்காக ஆண்டவர் அழைக்கிறார் நாங்கள் நண்பர் சுவிசேஷ ஜவ்வக்குழுக்கு வர வேண்டும் என்று எங்கள் அப்பா அப்போவே ஜோம் பண்ணுவாங்க எங்கள் அத்தை அதில் ஆர்வமாக இருந்தாங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஜெவண்ண ஒரு மாதம் கழித்து நேர்முக தேர்வுக்கு வந்தாங்க அந்த செய்து கொண்டிருந்த வேலை என்ன செய்தீங்கன்னு கேட்டோம் ராஜினாமா பண்ணிட்டோன்னு சொன்னாங்க நீங்கள் வாங்குகிற சம்பாத்தியத்தில் ஐம்பதில் ஒன்று கூட உங்களுக்கு கிடைக்காது என்று தெரியாதா என்று இந்த நேர்முக தேர்வில் இருந்த ஒரு உயர் அதிகாரி என்று தோழன் அழைத்தார் சொன்னாங்க நல்லா தெரியும் நான் சின்ன வயதிலே எங்கள் ஜபக்குழுவில் எங்கள் ஆலயத்தில் அமைக்கப்பட்ட இந்த ஜபக்குழுவில் நாங்கள் வளர்ந்துருக்கிறேன் அதனால் தெளிவாக தெரியும் எப்படிமா இந்த ஒரு தேவையை நீ சந்திப்பதற்கு முன்னுக்கு வருகிற உனக்கு பிள்ளை இருக்குது எதிர்காலம் இருக்கிறது இளம் பருவம் கை நிறைய சம்பாதிக்கிற இந்த வாழ்க்கையை விட்டுட்டு வர்றீங்க அது தங்கை சொல்லிச்சு அங்கிள் எங்கள் ஜவக்குழுவில் எங்களை போதித்து வளர்க்கும்போது இந்த வசனத்தை சொல்லி தருவாங்க மனிதன் அப்பத்தினாலே அல்ல தேவனை தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று கத்தர் அவருடைய வார்த்தை கொண்டு எங்களுக்கு பிழைப்பு தருவார் எங்கம்மா போகணுன்னு நேர்முக தேர்வில் கேட்டோம் கடினமான ஒரு இல்லைன்னு நீங்கள் எந்த இடம் சொல்கிறீங்களோ அந்த இடத்திற்கு எங்களுக்கு ஒரு பாரம் எங்கள் சகோதரன் ஒருத்தர் சொன்னார் ராஜஸ்தான் தான் பாலைவனம் கஷ்டமாக இருக்கும் நீ போவீங்களாம்மா நீங்கள் போவீங்களாம்மா என்று கேட்டாங்க மனம் வந்து மறுமலர்ச்சியோடு கூட ஜொல்லிப்போடு கூட கண்ணில் ஒரு ஒளி வீசுவது போல் அந்த தங்கையும் அந்த தம்பியும் ஒப்பு கொடுத்தாங்க ஓராண்டாயிடுச்சு மிக கடினமான ஒரு போய் அந்த கலாச்சாரத்தையும் மொழியையும் கற்றுக்கொண்டாங்க சில ஆண்டுகளாக வெற்றிகரமான அந்த ஊழியத்தை இந்த மாநிலத்தில் ஆண்டுவரை நாமத்தின் மய்மைக்காக செய்கிறாங்க தாய் பக்தி உள்ள தாய் ஒப்பு உள்ள தாய் வெறித்தனமாக ஜபிதா ஊழியக்கார்கள் பிறக்கிறார்கள் பிறக்கிற அந்த ஊழியக்காரர்களுக்கு அந்த ஒப்பு கொடுத்தலோடு கூட தேவ சன்னதியில் ஆண்டுபரே அவனுடைய திருவள்ள சத்தம் எது என்று கண்டு அதற்காக திரும்ப தருகிறேன் என்று தாய் தரும்போது அந்த ஊழியக்காரன் ஆண்டுடைய நலில் ஆண்டுடைய அழைப்பில் கிருபையை பெற்று வளர்கிறான் அந்த சபையில் மாதிரி காண்பிக்கும் போது சமூலை என்று என்ற அழைக்கும் ஆண்டுடைய சத்தத்தை கேட்குறான் ஆண்டுடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் ஆண்டுவர் அவனுக்கு வைத்திருக்கிற எல்லைக்காக கத்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லும் ஒரு தீ மாபெரும் தேவை இருக்கிறது இந்தியாவில் அறுபத்து ஐந்து சதவீத மக்கள் முப்பத்து ஐந்து வயதுக்கு குறைந்தவர்கள் என்று கூறுகிறார்கள் இளைஞர்கள் இந்த தலைமுறையின் இளைஞர்களை சந்திப்பதற்கு இந்த தலைமுறையின் இளமை தேவை ஒவ்வொரு தலைமுறையிலும் ஆண்டவர் அசாத்திய கிரிகளை செய்து இளைஞர்கள் எழுப்பித் தருகிறார் இந்தியாவில் பழும் கோடி கோடியான இளைஞர்களை சந்திப்பதற்கு மக்கள் சந்திப்பதற்கு இளைஞர்களே அணி தரள்வீர்களா அவர்களை பெற்றெடுத்த பர்சுத்த தாயே உன் கற்பத்துக்கு ஆண்டவர் இந்த கிருபையை தருவாரா அழைப்பை கற்றுத்தரும் அந்த மாதிரியை சபை பெற்றுக்கொள்ளுமா அந்த மாபெரும் கிருபைக்காக இந்த நாள் ஒரு நன்னாளாய் பொன் நாளாய் ஒப்பு கொடுத்தலின் நாளாய் கடவுளின் திட்டத்தை அறிகிற நாளாய் கீழ்ப்படுகிற நாளாய் இந்த தேசத்தை இளைஞர்களாக சென்று ஆசீர்வதிக்கிற நாளாய் நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக கடவுளின் பெரும் கிருபை நம்மை நம்முடைய இளைஞர்களை நம்முடைய தாய்மாரை ஆண்டவர் சந்திப்பாராக நிறைவாக ஆண்டவர் அவருடைய சத்தம் கேட்டு கீழ்ப்படிய மக்களுக்கு கிருபை தருகிறார் அருள் தருகிறார் வரம் தருகிறார் தாளந்து தருகிறார் வல்லமை தருகிறார் சில இளைஞர்களை சந்தித்திருக்கிற ஆயிரம் பதினாயிரம் என்று பெரும் குடும்பத்திற்கு பெரும் திரளுக்கு அவர்கள் ஆசிர்வாதமாக இருக்கிறார்கள் நித்தியத்துக்காக சேமிக்கும் மாபெரும் பொக்கிஷ சாலையாக அவருடைய வாழ்க்கையை மாறுகிறது அந்த பெரும் கிருபையை உங்கள் இல்லம் உங்கள் கற்பம் உங்கள் வாழ்வு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இதயம் நிறைந்த அன்பு கொண்டு இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆசிர்வதிக்கிறோம் கற்றுவங்களை ஆசிர்வதிப்படாங்க ஜபம் செய்வோம் பரமதாபனை இந்த கிருபையில் எங்களை எங்கள் சபையை எங்கள் ஜபக்குழுவை நிறைவாக வந்து ஆசீர்வதிக்குவோம் எங்கள் தலைமுறையை உங்களுடைய ஆசி கொண்டு எங்கள் நாட்டின் எல்லை எங்கும் ஆசீர்வாதத்தை தருவதற்கு இளைஞர்கள் புறப்படுவோம் அதற்காக பக்தியுள்ள தாய் தந்தையரை திருச்சபையின் மாதிரியை ஏற்படுத்துவோம் ஜபிக்கிறோம் காத்து நடத்தும் எங்கள் ஜப்பத்தை கேளுவோம் ஏ நாமத்தில் தாழ்மையாய் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்